வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா பொங்கல் சாம்பார். பொங்கல் சாம்பாருக்கு தேவையான நாட்டு காய்கறி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒத்தப்படையில் தான் மோஸ்ட்லி வைப்பாங்க ஆட் நம்பர்ஸில். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் இருக்குது, அடுத்து வந்து மஞ்சள் பூசணி, முள்ளங்கி இருக்குது, வெள்ளை பூசணிக்காய் இருக்குது, அவரைக்காய் வந்து ரெண்டு சைஸு. ஒன்று இது வந்து நார்மலாக இப்போ இருக்கிறது ஹைப்ரிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காய். இது வந்து பீன்ஸு, இது வந்து கருணக்கிழங்கு, இது ஒரு கோரக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது இது ரொம்ப முக்கியமானது. இந்த தட்டைக்காய் இது வச்சு தான் சாம்பார் போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு, சின்ன வெங்காயம், இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகலாம். உங்களோட காட்டின அந்த 15 காய்கறியுமே நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில், யூஸ்வலாக வைக்கிறத விட கொஞ்சம் நிறையா வைக்கிறதுனால ஒரு பெரிய வெசலில் தண்ணி விட்டுருக்கேன். காய்கறி எல்லாத்தையும் இப்போ வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அதில் உள்ள காயில் வெண்டைக்காவை மட்டும் எடுத்துட்டு மற்ற காய்கறியை இதில் நான் போடுறேன். வெண்டைக்காவை மட்டும் இதில் போட்டிங்கன்னா குழகுழன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. அதை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். மீன் டைம் இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இருபத்தஞ்சி 27 காயெல்லாம் போடுவாங்க, பட் எனக்கு இன்றைக்கி கிடச்சது 15 காய். ஸோ இது வச்சு சாப்பிட ஒரு நல்ல ஒரு கதம்ப சாம்பார். எல்லா சத்தும் இதில் இறங்கியிருக்கும். பசங்களுக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதை எல்லாமே விட்டு நீங்கள் இது எல்லா காய்கறியுமே ஒரு சாம்பிளில் கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாத்தோட சத்தும் பசங்களுக்கு போய் சேரும், வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லா காய்கறியும் போட்டுட்டேன். இதுக்கு வந்து தேவையான மஞ்சத்தூள், உப்பு போட்டு, உப்பு ஓரளவுக்கு போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஸோ நான் மஞ்சத்தூள் போடுறேன், அடுத்து உப்பு, கல் உப்பு இருந்தாலும் உங்களுக்கு என்ன உப்பு இருக்கோ அளவாக போட்டுக்கோங்க. பயமாக இருந்ததுன்னா காய்கறி வேகிற அளவுக்காவது அட்லீஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு கலக்கி கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மீன் டைம் நம்ம வந்து வெண்டைக்காவை வதக்கிட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், துவரம் பருப்பை யூஸ்வலாக எடுக்கிறத விட கொஞ்சம் கூட எடுத்து அதில் 2 பெரிய தக்காளி, 1/6 பச்சை மிளகாவை போட்டு நல்லா குக் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அரிசி கலந்த தண்ணியில் நல்லா புளி கொஞ்சம் நிறையாவே, ஏன்னா எல்லா காய்கறியும் போடுறோம், அதில் புளி கொஞ்சம் கூடையே நான் ஊற வச்சுருக்கேன். நிறையா புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு இந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி போடுறது கிடையாது. நான் ஒரு 3 ஸ்பூன் நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன், கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம வந்து வீட்டில் அரைச்சது இந்த குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். அது ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அடுத்து இந்த காய்க்கு காரம் தேவை, நிறைய காய் போட்டிருக்கோம். ஸோ வந்து காரம் தேவை. ஸோ இதில் குழம்பு மிளகா தூள், இந்த பச்சை மிளகா மட்டும் பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறோம், ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம வரமிளகா விட்டு தாளிக்கவும் போகிறோம். அவ்வளோதான், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறக்கும்போது நம்ம சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, உங்களுக்கு நான் வந்து அதோடய ப்ரிப்பரேஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கீழே லிங்கில் கொடுக்குறேன். அந்த சாம்பார் பொடியை தாளித்து இறக்கும்போது போடணும். இப்போ நான் சைடில் வந்து வெண்டைக்காவை வதக்கிட்டு இருக்கேன். ஸோ வெண்டைக்காவை வதக்கிட்டு தான் போட போகிறோம். ஸோ வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்சினோடனே நான் இது வந்து போட்டுருவேன். அப்படியே போட்டிங்கன்னா குழகுழன்னு ஆயிரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நான் வெண்டைக்காவை சைடில் வதக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வதக்கின வெண்டைக்காவை நான் இதில் போட்டுடுறேன். இதோட சேர்ந்து உப்பு காரம்லாம் இறங்கணும், அதனால் நம்ம போட்டுடுறேன். வதக்கிட்டு போடுங்க, நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ திரும்ப எல்லாத்தையும் கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்ற போகிறோம். நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் வாசம்லாம் கொஞ்சம் போயிட்டு கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த டைமில் புளியை ஊற்றி இந்த சைடில் கொதிக்க விட்டுட்டு நம்ம வெங்காயம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ இதில் விடுறேன்.
இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறம் புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அதனால் அது தனியாக கொதிக்கணும். இது கொதித்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இதை நம்ம கிளறி விட்டுட்டு திரும்ப இந்த புதினம் இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து போட வேண்டியது தான். நான் வந்து வாணலியில் ஆயில் விட போகிறேன். கடலெண்ணெய் பக்கத்தில் வந்து புளி ஊற்றி அதை கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு அடுப்பில் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட போகிறோம். சின்ன வெங்காயம் தான் போடணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் வந்து நிறையா விட்டிங்கன்னா அதோடய காரம் அதெல்லாம் எடுத்துரும். அதனால் நெய் வந்து ஓரளவுக்கு வாசத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். பாருங்கள், நான் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரு ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்ற பட்சத்தில் சின்ன வெங்காயம்லாம் ஓரளவுக்கு அப்படி விட்டாச்சு. ஒரு 4 காஞ்ச மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடலாம். கடுகு நல்லா தெளிக்கட்டும். சீரகம் எடுத்து வச்சுப்போம். சீரகம் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன். ஆல்ரெடி சாம்பார் பொடி போட போகிறதுலையும் இருக்குது, இப்போ இருக்குது. பெருங்காயம் பெருங்காயம் கட்டியாக இருந்தால் அவட்டது பருப்போடையே போட்டுருங்க. தூளாக இருந்துச்சுன்னா நிறையா போட்டுக்கோங்க. காய்கறி நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலையே போட்டுடலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக வதங்கணும். ஏன்னா வெங்காயம் நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் சின்ன பேன், நம்ம வந்து ஒரு நாளைக்கு செய்யும் ஆர்டினரி டேஸில் செய்யும்போது சின்ன பேனில் வெங்காயம் 4-5 வெங்காயத்தை போட்டுருவோம். இது நிறையா வெங்காயம் போடுறனால கொஞ்சம் பொறுமையாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. மீன் டைம் நம்மளுக்கு இந்த புளி ஊற்றுனது அதோடய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் போட்ட இந்த மிக்சர் கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இதோட கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் தான் நம்ம போட போகிறோம், வதக்கி போட போகிறோம். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம திரும்ப இதை மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். இது கொஞ்சம் சேர்ந்து ஜெல்லானதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வதக்கின வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து கடலெண்ணெய் நெய் கடுகு சீரகம் பெருங்காயம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் எப்படி வதக்கியிருக்கேன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம இறக்குற டைமில் இந்த சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாசத்துக்கு அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே கொதிக்கிற சாம்பாரில் எடுத்து அதை போட போகிறோம். இப்போ இந்த தாளிச்சதை நான் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். பருப்பு போட்டு கொதிச்சிட்ருக்கு, ரொம்ப கொதிக்க வேண்டாம். போட்டுட்டு மல்லித்தலை போட்டுருவோம். மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதான். ஒரு சூப்பரான கதம்ப எல்லாம் நாட்டுக்காய் போட்ட ஒரு பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா காய்கறியோடையும் சேர்ந்து நல்ல மனமாக இருக்கும். உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.